ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷ் மீடியா. ஸ்கூல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அர்ஷ் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். பிப்ரவரி 1 பள்ளிகள் திறப்பு அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம், எங்கேயாச்சும் இருந்து எதிர்ப்புகள் கிளம்புமே, யாராச்சும் ஒருத்தங்க குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அப்படி செய்யலை. கடைசி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ், பொதுமக்களாகிய பெற்றோர்களும் பொதுமக்களும் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களே பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 1 பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்டிகளும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேட்டிகள் எதுவுமே வெளிவரலை, 1-2 சேனல்ஸில் தான் வெளிவந்தது. ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூழ்ச்சியாக தான் பார்க்கப்படுது. ஸோ இப்போ பாருங்கள் அந்த பேட்டியில் அவங்க என்ன குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. பட் ஆனால் இதில் உள்நோக்கமும் இருக்குது, இந்த உள்ளாட்சி தேர்தல் வரதால் அதால் அதையும் நடத்தணுன்ற மாதிரி இருக்குது. இது இது எப்படி இம்பேக்ட் இருக்குன்ட்டு இருந்தது, இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் தெரிய வரும். ஸ்கூல்ஸ் வந்து நீங்கள் தரகத்து வந்து கவர்மெண்ட் ரீதியாக வந்து அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது சொல்ல முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொரோனா வந்து ஏற்கனவே வந்து 25,000-30,000 வந்து போயின்னு இருக்கு. அப்படின்னும்போது பரவுதல் வந்து அதிகமாக தானே இருக்கும் உங்களுக்கு, சாதாரணமாக இருக்காது இல்லை உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது பாதிக்கப்படுறது மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல மக்களுங்க, அது கொஞ்சம் தள்ளி போட்டால் அந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல் காலேஜ் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வேணால் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், அது கூட மெதுவாக நீங்கள் இது பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறவர் சொல்கிறாரு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் காரணமாக தான் அந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுதுங்கிறாரு. அது உண்மையான ஒரு விஷயமாக தான் இப்போதைக்கு பார்க்கப்படுது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 20,000-க்கு மேலே கேசஸ் போயிட்டு இருக்குது, அதனால் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனுங்கிறது ஆபத்தான விஷயம், இதை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை பதிவு பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான கருத்து இது. 20,000-க்கு மேலே கேசஸ் போயிட்டுருக்க போது ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். நீங்கள் சொல்லலாம் இப்போ கேசஸ் தான் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு 15,000-13,000 வந்ததுக்கப்புறம் கூட ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸ்ட்ரைட்டாக 25,000 இருக்கும்போது நீங்கள் ரீஓப்பன் பண்ணிவிட்டு இதனால் மற்றும் சில பாதிப்புகள் ஏற்பட்டக்கூடாது, மறுபடியும் குறைஞ்சிட்டு இருக்க கொரோனா இதனால் கூடியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தான். ஸோ இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 1-5 ஆச்சும் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, நான் சொல்கிறது 1-8. ஸோ 1-8 ஆச்சு ரீஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு மொத்தமாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான காரணம் தேர்தல் அப்படின்னு தான் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்ருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாய்ஸ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஏன் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாகவே தெரிஞ்சிடும். அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு அகற்றப்பட்டு நேற்று பல்வேறு தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவித்தது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளொன்றுக்கு 20,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்படும் நிலையில் தமிழக அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பது சரிதானா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு உள்நோக்கத்துடன் இந்த தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ நியூஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அதே கருத்து தான் பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதனாலலாம் ஸ்கூல் ரீஓப்பன் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவசரமாக ஸ்கூலை திறந்து எல்லா பணிகளையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க காதல் கேட்கறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இருந்தாலும் இந்த எதிர்ப்புகள்லாம் கிளம்பியிருக்கு, இதனால் மேபி ஒரு பிப்ரவரி 19 அப்புறம் 1-8 க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டில் தான் தேங்க்யூ.